ஹலோ குட்டீஸ், இன்றைக்கி நம்ம கதை புதையல்ல ஒரு நகரம் இரண்டு சகோதரர்கள்னு இஸ்ரேல் நாட்டு நாடோடி கதையை பார்க்க போகிறோம். சாலமோன்னு ஒரு அரசர் இருந்தார். அவர் அரசர் மட்டும் இல்லை, அறிஞரும் கூட. அவர் ஜெருசலேம் நகரை ஆண்டுக்கிட்டு வந்தார். தினமும் அவர் தன்னோட அரண்மனையில் அமர்ந்து வழக்குகளை எல்லாம் விசாரித்து தீர்ப்பை கொடுத்துக்கிட்டு வந்தார். ஒரு நாள் அவர் முன்னாடி ஒரு வழக்கு வந்தது. ரெண்டு சகோதரர்கள் குடும்ப நிலத்தின் மீது உரிமை கோரி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அறிவுரை கூறும் விதமாக சாலமோன் அரசர் இந்த கதையை சொன்னார். ஆத்துக்கரையோரமாக இருந்த சமவெளியில் ரெண்டு சகோதரர்கள் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு சொந்தமாக ஒரு நிலம் இருந்தது. அந்த நிலத்தில் ரெண்டு பேருமே பாடுபட்டு கோதுமையை பயிர் செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. விளைச்சலை ரெண்டு பேருமே சமமாக பிரிச்சுக்கிட்டாங்க. இப்படி இருக்கும் வேளையில் மூத்த சகோதரனுக்கு திருமணம் நடந்தது. குழந்தைகளும் பிறந்தாங்க. அறுவடையில் கிடைத்த பங்கே மூத்தவரோட குடும்பத்துக்கு போதுமானதாக இருந்தது. இளைய சகோதரனுக்கு திருமணம் நடக்கவே இல்லை. அறுவடையில் அவனுக்கு கிடைத்த பங்கு மிச்சமாக இருந்தது. ஒரு கோடை காலத்தில் நல்ல விளைச்சல் கிடைத்தது. ரெண்டு சகோதரர்களுக்கும் 20 மூட்டைகள் வீதம் தானியம் கிடைச்சது. மூத்த சகோதரன் தன் இளைய சகோதரனை நினச்சி பார்த்தா, எனக்கு குடும்பம் இருக்குது, வயசான காலத்தில் என்னுடைய குடும்பத்தினர் என்னை தாங்கி பார்த்துக்குவாங்க, தம்பிக்கு பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை, முதுமை காலத்தில் அவனுக்கு உதவ சேமிப்பு வேணும், அதுக்கு நாம் உதவி செய்யணும்னு நினச்சான். அதனால் தம்பிக்கு தெரியாமல் 3 மூட்டை தானியங்களை தம்பியோட மூட்டைகளோடு சேர்த்து வைக்க திட்டம் போட்டான். இரவில் கழுதை மேலே 3 மூட்டைகளை ஏற்றிக்கிட்டு தம்பி வீட்டுக்கு போனான். 3 மூட்டைகளை தம்பியோட மூட்டைகளோட வச்சுட்டு திரும்பவும் வீட்டுக்கு வந்தான். அடுத்த நாள் காலையில் தம்பியோட முகத்தில் ஏற்படுற மகிழ்ச்சியை நினைத்து பார்த்துக்கிட்டே அண்ணன் தன்னோட வீட்டுக்கு போனான். அடுத்த நாள் காலையில் அண்ணனோட மனைவி அறுவடையை பற்றி கேட்டான். நமது பங்கா 17 மூட்டை தானியம் கிடச்சிருக்கு, நம்ம ஜாக்கிரதையாக செலவு செஞ்சோம்னா நம்ம குடும்பத்துக்கு போதும் அப்படின்னு அண்ணன் சொன்னான். 17 மூட்டைகள் தானா, நல்ல விளைச்சல் இருந்ததே, என்னால் நம்பவே முடியல அப்படின்னு அண்ணனோட மனைவி கேட்டா. அதை கேட்டு தோலை குலுக்கிய அண்ணன் சிரிச்சுக்கிட்டே இருந்தான். அண்ணன் மனைவி தானிய மூட்டைகள் இருக்கிற இடத்துக்கு போய் எண்ணி பார்த்தா. நீங்கள் களைப்பால் தப்பாக எண்ணிட்டீங்க, என்ன சொல்கிற அப்படின்னு அவருடைய மனைவி கேட்டா. நான் நல்லா எண்ணி பார்த்தேன், 17 மூட்டைகள் இல்லை, 20 மூட்டைகள் இருக்குதுன்னு மனைவி சொன்னான். இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அண்ணன் போய் பார்த்தான். 20 மூட்டைகள் இருக்கிறத பார்த்து திகைத்தான். கனவு காண்றனா அப்படின்னு வேற நினச்சான். அன்னைக்கு என்ன ஆச்சு, நம்ம 3 மூட்டைகளை எடுத்துட்டு தானே போனோம், சரி இன்னைக்கு 3 மூட்டைகளை கழுத மேலே ஏற்றிக்கிட்டு தம்பி வீட்டில் கொண்டுட்டு போய் வைக்கலாம்னு நினச்சான். அவன் நினச்சபடியே அன்னைக்கு 3 மூட்டைகளை கழுத மேலே ஏற்றிக்கிட்டு தம்பியோட வீட்டில் போய் மற்ற தானிய மூட்டைகளோடு வச்சான். அடுத்த நாள் காலையில் உணவுண்ணும்போது மனைவி கிட்ட அந்த அண்ணன் சொன்னான், 3 மூட்டைகளை நான் கொடுத்துட்டேன், நம்மக்கிட்ட 17 மூட்டைகள் தான் இருக்கும் அப்படின்னா. மனைவி திரும்பவும் போய் பார்த்துட்டு வந்து, நீங்கள் என்ன கேலி செய்கிறீங்களா, போய் பாருங்கள், 20 மூட்டைகள் இருக்குது அப்படின்னு சொன்னான். அண்ணன் போய் பார்த்தான். 20 மூட்டைகள் இருக்கிறத பார்த்து அவனால் நம்ப முடியவே இல்லை. எப்படி, நம்ம தான் 3 மூட்டைகள் எடுத்துகிட்டு போய் தம்பி வீட்டில் வச்சோமே, எப்படி 20 மூட்டைகள் இருக்குது அப்படின்னு நினைத்து குழம்பி போயிட்டான். 3வது நாள் இரவு மறுபடியும் 3 மூட்டைகளை கழுத மேலே ஏற்றிக்கிட்டு தம்பி வீட்டுக்கு போனான். எதிரில் கழுத மேலே 3 மூட்டைகளை ஏற்றிக்கிட்டு தம்பி வரதை பார்த்தான். அண்ணன் பாவம், அவனுக்கு குடும்பம் இருக்கு, அவனுக்கு 3 மூட்டைகளை கொடுக்கலாம் அப்படின்னு தம்பி நினச்சி முதல் நாள் 3 மூட்டைகளை அண்ணன் வீட்டில் அண்ணனுக்கே தெரியாமல் வச்சான். அடுத்த நாள் காலையில் தம்பி தன்னோட வீட்டில் 17 மூட்டைகளுக்கு பதிலாக 20 மூட்டைகள் இருக்கேன்னு குழம்பி போனான். அண்ணனும் அதே மாதிரி 17 மூட்டைகளுக்கு பதிலாக 20 மூட்டைகள் இருக்கேன்னு குழம்பி போனான். 2வது நாள் இரவு 3 மூட்டைகளை
தம்பி அண்ணன் வீட்லையும் அண்ணன் தம்பி வீட்லையும் கொண்டுட்டு வந்து வச்சாங்க. மூணாவது நாள் வைக்கும் போதுதான் எதிர் எதிரில் சந்திச்சாங்க. அப்போதான் ரெண்டு பேருக்குமே உண்மை தெரிஞ்சது. சகோதரர்கள் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கொருத்தர் அன்பால் நிறைந்திருக்கிறத பார்த்து ஊரே மகிழ்ந்து போனது. சகோதரர்கள் சந்தித்த இடம் புனிதமானது. அந்த இடத்துல தான் அரசர் சாலமோன் ஜெருசலேம் ஆலயத்தை கட்டினார். சாலமோன் அரசர் சொன்ன கதையை கேட்டு வழக்காட வந்த சகோதரர்கள் மனம் திருந்தினாங்க. இந்த கதையை தமிழில் மொழிபெயர்த்தவர் வந்து எழுத்தாளர் சுகுமாரன் அவர்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா குட்டீஸ்? பை.